ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு எப்படி ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே டைமில் சிம்பிளாகவும் இருக்குங்க. இப்போ நான் வந்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாய் நான் வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேங்க. இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடி பிடிக்காமல் இருக்கோன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கிட்டோன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அடி பிடிக்காதுங்க. ஸோ நான் இதையும் சேர்த்துக்கிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். அப்புறம் 2 பெரிய தக்காளியை எடுத்துட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். கண்டிப்பாக பழுத்த தக்காளியாக தான் சேர்க்கணும் இந்த தொக்குக்கு, அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூளும் 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூளும் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகத்தூளும் 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலாவும் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் என்னோடய காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், தனி மிளகாத்தூள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. உங்ககிட்ட சிக்கன் மசாலா இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா எப்படி வீட்டிலேயே சுலபமாக பண்ணலான்னு நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க, வேணும்னா நீங்கள் பாருங்கள். இதில் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து லோ ஃப்ளேமை வச்சு குக் பண்ணணும், அதுதான் ரொம்ப மெயின்ங்க. இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. நான் வந்து 1 கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கிட்டு திருப்பியும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வந்து கொதிக்க விட போகிறேன். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. தொக்கில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம வந்து தக்காளியை, நான் வந்து சின்ன தக்காளியாக எடுத்திருக்கேன், அதை 1/5 கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய தக்காளினா கூட வந்து 1 தக்காளியை 4 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது நான் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போவும் நம்ம வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திருப்பியும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம சேர்த்துருந்தோம் இல்லையா தக்காளி பீசஸ், அதுவும் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. நடுநடுவில் கலந்து விட்டுக்கோங்க அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக. பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் தெளிஞ்சு வந்துருச்சு. சூப்பராக நம்ம தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் நம்ம மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். இதே நீங்கள் தக்காளி குழம்பா வேணும்னா கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட்டும் சேர்த்து அது கூட தண்ணியை சேர்த்து நல்லா ஒரு கொதி விட்டுட்டிங்கன்னா தக்காளி குழம்பாயிருங்க. உங்கள் இஷ்டப்படி நீங்கள் எப்படினாலும் சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் ஒயிட் ரைஸு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். பாய்.